கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ரன் பேபி ரன், இந்த படத்தில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்கள், டேரக்டர் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் எந்த அளவு மெனக்கெட்டிருக்காருன்னு, படத்தை நீங்கள் பார்க்கும்போது எந்த சீனில் நோட் பண்ணி பார்த்தா இன்னமும் படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 5.3, ஐஎம்டிபியில் பார்த்தீங்கன்னா 6.3 கொடுத்துருக்குறாங்க. படத்தை கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து லைக் பண்ணியிருக்கிறாங்க. எனக்குமே இந்த படம் பர்சனலாக கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயன் கிருஷ்ணகுமார். இவர் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 படங்கள் எடுத்திருக்கிறாரு. இவரோட நேட்டிவ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அந்த ஸ்டேட்டில் தான் இவர் ப்ரீவியஸ் படம்லாம் எடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயானிக் ரன் பேபி ரன் படம் மாதிரி இந்த படமும் நல்லாயிருக்கும். இது ஒரு ஹிந்து முஸ்லீம் ரெண்டு ரிலீஜனுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரன் பேபி ரன்னும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியை வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக ரீசெண்ட் டேஸில் வந்து இவர் வந்து கொடுத்துட்டாரு. இந்த படத்தோட டைட்டிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த படத்தோட டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுவாங்க. திடீர்னு அவர் மேலே ஒரு கார் வந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி சீன் இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஓடிட்டு வர்றது அவர் நிழலை காட்டிலேயே அவர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வர்ற மாதிரி தான் இந்த டைட்டிலில் கட்டியிருப்பாங்க. இதே மாதிரி தான் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஸ்டோரி ரிலேட்டடாக அவர் வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே லேக் ஆகி அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கவே மாட்டார். சீன் பை சீன் படம் மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட அப்பார்ட்மெண்ட் கட்டுவாங்க. ஆல்ஃபா டவர் செங்கல்பட்டு 4/8/2015 9:30 சொல்லிட்டு அந்த படத்தில் கட்டியிருப்பாங்க. அப்போது ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் வீட்டிலேருந்து தற்கொலை பண்ணிக்கிற போகிற மாதிரி ஒரு சீன் வந்து கட்டுவாங்க. அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் உட்காந்துருக்கிறதுக்குள்ளேயே பால்கனி வந்து எந்த ஒரு லைட் வெளிச்சமுமே இருக்காது. பட் அவர் வந்து ஒரு சேர் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் வெளியே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சம் வந்து கட்டியிருப்பாங்க. மேபி இந்த சீன் எடுக்கிறதுக்கானே அவங்க லைட் போட்டிருக்கலாம். நான் கூட இது வந்து வெளியே உள்ள நிலா வெளிச்சம்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அடுத்த சீனில் பார்க்கும்போது அந்த அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே அவங்க வந்து லைட் செட் பண்ண மாதிரி நல்லாவே தெரியும். இதுக்கு அடுத்த சீன்லேயே இது வந்து நிலாவோட வெளிச்சம் கிடையாதுங்கிறத அடுத்த சீன்லேயே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது இதை நோட் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு சீன் ஆரம்பிப்பாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அந்த சீன் வந்து காட்டுவாங்க. அந்த சீனை பார்த்தீங்கன்னா டேரக்டர் எந்த அளவு மெனக்கெட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராஃபிக் சீன் தான். பட் அந்த சீனில் உள்ள நிழல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட நிழலும் ஒரே டேரக்ஷனில் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுலேயுமே டேரக்டர் வந்து ஒன் மிஸ் அவுட் பண்ணியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க விழும்போது அவங்க பக்கத்தில் உள்ள புக்கை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு புக்கு தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் இந்த புக்கு வந்திருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இது, மேபி எடிட்டர் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். படத்தோட ஹீரோ ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டரை வந்து வெல் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எங்கே வேலை பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க். அப்போது அதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராருன்னா பேங்க்கில் இவர் வேலை பார்க்காரு. ஸோ இவர் வந்து எந்த வம்பு தும்புக்கு போக மாட்டார். அவரோட வேலை உண்டு அவரோட லைஃப்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. அது எப்படி நான் சொல்கிறேன், இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவரோட கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்காண்டி ஒரு நகை வாங்குறதுக்காண்டி ஜுவல்லரி கடைக்காண்டி போயிருப்பார். நகை வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு ரவுடி என்ன பண்ணுவானா அவர் காரை வந்து எட்டி உதைப்பான். இதை பார்த்து ஆர்ஜே பாலாஜி வந்து அவன்கிட்ட வந்து சண்டைக்கு போக மாட்டார். அவன் அவரை வந்து திட்டிட்டு அவன் போயிடுவான். அவரோட கேரக்டரை இன்னுமே வெல் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா புத்தர் ஸ்டாச்சு இருக்கும். அவரோட காரில் கூட அந்த புத்தர் ஸ்டாச்சு வந்து வச்சிருப்பார். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு 3 மங்கி ஸ்டாச்சுவும் வச்சுருப்பாங்க. அவர் தூங்குகிற ரூமில் பார்த்தீங்கன்னா தலைக்கு பக்கத்தில் புக்ஸ் இருக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு பேக்கை வந்து வைக்க போவாங்க. அப்போ அவங்க வந்து அவர் படிக்கிற புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த புக்ஸ் என்னென்னலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பராக் ஒபாமா, சூப்பர் ஸ்டார் இந்தியா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தியாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பொலிட்டிக்கல் ப்ளஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் ரிலேட்டடான புக்குகள் வந்து நிறையாவே அவர் படிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டரை வந்து இவர் வந்து எந்த வம்புக்கும் போகாத ஒரு ஆர்டினரி பர்சன் சொல்லிட்டு இதுலேருந்து டேரக்டர் வந்து நம்மளுக்கு அழகாகவே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இறந்துருவாங்க. அப்போது அவர் வீட்டுக்கு வந்து போலீஸ் வருவாங்க. அந்த போலீஸில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு. அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு அடுத்த சீன்லாம் தெரியும். அப்போது உள்ளே வந்த போலீஸில் வந்து ஒருத்தர் போயிட்டு அந்த பாடியை பார்த்துட்டு வந்துடுவார். பட் ஆனால் வெளியே வந்துட்டு உள்ளே யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து ஆர்ஜே பாலாஜி பார்த்து ஒரு லுக் விடுவார். இந்த சீன்லேயே அவருக்கும் இவருக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குன்னு டேரக்டர் முன்னக்குட்டியே அவர் வந்து காட்டியிருக்கிறாரு. நீங்கள் படம் பார்க்கும்போது நோட் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இந்த சீனுக்கு அடுத்த சீனில் தான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஐஸ்வர்யா ராஜேஷை பற்றி நம்ம சொல்லணும்ல, ஏன்னா அவங்க தான் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஆர்ஜே பாலாஜி கூட இருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு பெட்டியில் போட்டு இந்த காரில் வந்து வச்சு ஆர்ஜே பாலாஜி வந்து விட்டுருவார். அப்போது அந்த கார் டிரைவர் வந்து அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அப்போ ஐஸ்வர்யா ராஜேஸோட கை வந்து இந்த பொசிஷனில் இருக்கும். இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிற அந்த கையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து அவங்கள கொண்டு போய் எரிப்பாங்க. அது வரைக்கும் அவங்களோட கையோட பொசிஷன் வந்து இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் படத்தை நோட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவு டெடிக்கேஷனாக அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆர்ஜே பாலாஜியை கொலை பண்ணுறதுக்காண்டி ஒரு லாரியை வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. அப்போது ஆர்ஜே பாலாஜி வந்து அதில்
வந்து தப்பிச்சிருவாரு. பட் அந்த இடிக்க வர லாரியோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா இருக்காது. பேசிக்கலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு அனுப்புற லாரியில வந்து ஒரு நம்பர் பிளேட் தப்பா இருக்கும், இல்லை நம்பர் பிளேட் இருக்காது. இதை கூட டைரக்டர் வந்து ரொம்ப மேன மனக்கட்டு அதை வந்து எடுத்திருக்கிறாரு. நீங்க கூட நினைக்கலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம், ஏன்னா இது வந்து காமன் சென்ஸ் தான். பட் இதுல இந்த சீனை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி பேசிட்டு வருவாரு. அப்ப அவர் வந்து நான் வந்து ஒரு சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. லைக் அந்த சீன்லயும் பாத்தீங்கன்னா பக்கத்துல ரெண்டு டெம்பிள் இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஐஸ்வர்ய ராஜேஷை கொன்னதை யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து அவரை பார்க்கறதானே போகிறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்ய ராஜேஷ் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. வீட்டில் எந்த இடத்துலனாலும் அவங்க கட்டியில் பர்டிகுலராக ஏன் இந்த ஒரு இடத்துல காட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஃபஸ்ட்டு அவங்கள இறந்த மாதிரி எங்கே பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் தான் பார்த்துருப்பாரு. அதுக்கு வெளியே தான் நிற்கிற மாதிரி இந்த சீன்லாம் அவங்க கட்டியிருப்பாங்க. படத்தில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மெடிக்கல் காலேஜில் நடந்த அந்த சூசைட்லலாம் அவங்க வந்து பேப்பர்ஸ் மாதிரி அவங்க வந்து போட்டு அண்டர்லைன் பண்ணிலாம் காட்டியிருப்பாங்க. பர்டிகுலராக இந்த படம் எடுக்கப்பட்டதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதை மட்டும் தான் அந்த டேரக்டர் வந்து அந்த பேப்பரில் காட்டியிருப்பாரு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இந்த படம் இன்னுமே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காண்டியே இந்த டீ கடையில் இந்த ஒரு பேப்பரை தொங்க விட்டுருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அந்த இன்வெஸ்டிகேஷன் நியூஸ்லாம் அதில் வந்து போட்டிருப்பாங்க. படத்தில் இன்னொரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பார்க்கும்போது இந்த ஒரு சீன் நீங்கள் பாருங்கள், காரோட கண்ணாடி வந்து ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இது வந்து எடிட்டரோட மிஸ்டேக். நீங்கள் படம் பார்க்கும்போது இதை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் அதை சேர்த்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு படம் இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.